எல்லாரும் பொதுவாக வழக்கமாக ஓடுற பாதையிலிருந்து மாற்றி யோசித்து இந்த யூடியூபர் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுக்கப்புறம், எனக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு வந்ததுக்கப்புறமா நிறைய விஷயங்கள் எனக்கு நடந்தது. நிறைய விஷயங்களை நான் பார்த்து சந்தோஷப்படுறேன். அதை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து நான் வீடியோஸ் போடும்போது நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து குறிப்பாக நிறைய மாற்றுத்திறனாளிகள், அதில் குறிப்பாக ஒருத்தர் நான் சொல்லி ஆகணும். அவர் வந்து பெட்ரிடன், 10 வருஷமாக நான் வந்து பெட்டில் இருக்கேன், பட் உங்கள் வீடியோஸ் தான் என்னுடைய உலகமே, இந்த உலகத்தையே வந்து உங்கள் வழியாக தான் நான் பார்க்குறேன். அவர் வந்து ஒரு கமெண்ட்ஸ்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய பேராவாக எழுதுவார். எல்லா வீடியோஸ்லேயும் வந்து கமெண்ட்ஸ் போட்டுருவார். ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் கடைசியில் சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவார். நீங்கள் வந்து இந்தியா வந்ததுக்கப்புறமா எங்கள் வீட்டுக்கு வரணும், உங்கள் கையை பிடிச்சி உக்காந்து நான் உங்கள் பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசணும், உங்களோட உட்காந்து நான் ஒரு வேளை உணவு சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. வீடு தேடி வந்து ஒரு 80 வயசு முதியவர் வராரு. வந்துட்டு உங்களோட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னார். நானும் உட்காந்து அவர்கிட்ட வந்து பேசினேன். சும்மா அடிப்படையாக என்ன பேசுவோமோ அதெல்லாம் பேசினதுக்கப்புறம் அவர் அதுக்கப்புறம் பேசலை, சும்மா என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து சொல்லுங்க, எனக்கு டைம் இருக்குது, நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, நான் உங்களை சும்மா பார்த்துட்டே இருக்கணும், அது போதும் அப்படிங்கிறாரு. என் பசங்கள்லாம் கூட்டு போக முடியாது, உங்களை வந்து என் வீட்டில் ஒரு பையனா பேரனா நான் பார்க்குறேன். ஸோ அவங்கவுங்க வீட்டுக்குள்ளோ அவங்க வாழ்க்கையில் கிடைக்காத நிறைய விஷயங்கள் வந்து என் மூலமாக வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. இந்த வயசில் என்னால் வந்து வெளியிலலாம் போய் சுத்த முடியாது. ஸோ நீங்கள் வந்து வர்ச்சுவலாக என்னை வந்து இந்த இடங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு போகிறீங்க, ஏதோ என் கையை பிடிச்சி என் பையன் மாதிரி என் பேர மாதிரி நீங்கள் வந்து இதெல்லாம் செய்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நிறையா இந்த மாதிரி எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. ஸ்ரீலங்கா போயிருந்தேன் ரீசெண்டாக. ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து ஒரு இடத்துல மீட் பண்ண முடியல, கேண்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல மீட் பண்ண முடியல ஒருத்தரால். என்னை மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 மணி நேரம் வந்து அவருக்கு என்ன கிடைக்குதோ ட்ரெயின் பஸ்ஸு இதெல்லாம் பிடிச்சி வந்து மீட் பண்ணிட்டு போகிறாரு. வந்து ஒரு 5-10 நிமிஷம் பேசிட்டு போகிறதுக்காக உங்களை பார்க்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், இது பணம் அப்படிங்கிறத தாண்டி, பணம் வந்து அடிப்படையான தேவை தான், பட் பணத்தை தாண்டி இந்த மாதிரியான அந்த பணம் அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். எனக்கு வந்து முன்னாடி நான் செஞ்ச அந்த இப்பயும் அதை செஞ்சிகிட்ருக்கிறேன், ஐடி துறையிலே எனக்கு எனக்கு வந்து போதுமான அளவுக்கு பணம் கிடைக்குது. அதை தாண்டி இந்த மாதிரியான நிகழ்வுகள், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் எனக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. நான் பிடிச்ச விஷயத்த செய்கிறேன், அதனால் பலன் அடைஞ்சவங்க நான் கண்கூடாக பார்க்கும்போதே எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னொரு விஷயம், நான் என்னுடைய கல்லூரி பருவத்தில் நான் அந்த யூத் ரெட் கிராஸ் இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் ஈடுபடுவேன், அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னதை. ஸோ அதை வந்து நான் இங்கே பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரியான வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருக்கு. என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சில இந்த மரங்கள் நட வைக்கிறதா இருக்கட்டும், இல்லை நான் வீடியோவில் ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், நடந்து போயிட்டுருப்பேன், அந்த இடத்துல வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும், இந்த இடத்துல வந்து எப்படி மாற்றுத்திறனாளிகள் வந்து அந்த ஸ்டெப்ஸில் வந்து வீல் சேரில் போக முடியும். ஸோ இந்த மாதிரி என் கண்ணில் படுறத என்னால் முடிஞ்ச இந்த மீடியா மூலமாக நான் சொல்கிறதில்ல, அதில் ஒரு நான் ஒரு ஆத்ம திருப்தி அடைகிறேன். இன்னொன்று வந்து இந்த சுத்தம், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் காலேஜில் இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கற்றுக்கிட்டேன். அமெரிக்காவில் இருக்கும்போது அவ்வளோ சுத்தமாக இருக்கும், என் நாடு ஏன் இந்த மாதிரி சுத்தமாக இல்லை, அது யார் காரணம்? ஒவ்வொருத்தரும் வந்து சின்ன சின்ன குப்பைகளை போடுறோம், சின்ன சின்ன குப்பைகள் போடுறதுனால தான் வந்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஸ்ரீலங்கா போகும்போதும் அதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன், இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. நான் டைரெக்டாக சொல்லுவேன், அப்படி இல்லைன்னா இன்டைரக்டாக என்னால் எப்படி முடியுமோ. ஸோ அந்த மாதிரி வந்து நான் இந்த மாதிரி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா வந்து என்னுடைய வீடியோவில், அது என்டர்டெயின்மெண்ட் வீடியோவாக இருந்தாலும் அதில் வந்து கிடைக்கிற கேப்பில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒரு ஆத்ம திருப்தி அடைகிறேன். ஸோ திருப்பதி போகிறதே எனக்கு ஒரு கனவாக இருந்தது அப்படின்னு சொல்லலை என்னுடைய பள்ளி பருவத்தில். ஸோ திருப்பதி போகிறதே எனக்கு கனவாக இருந்த காலம் போய் இப்போ நான் நினச்சேன் அப்படின்னா, இப்போ நான் அடுத்து ஏதாவது ஒரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சா இம்மிடியேட்டாக நல்லா கிளம்பி போக முடியும், அந்த நிலைக்கு நான் இப்போ இருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் போகிற இடத்துலலாம் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெயினில் போகிறேன், வீடியோ எடுத்துகிட்டு போனேன், ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன், அப்படியே ஃபோன் காமிச்சு உங்கள் வீடியோ தான் பார்த்துட்ருக்கேன், முன்னாடி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் ரெகுலராக நான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு வேலையை தாண்டி நான் எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை பண்ணணும், அது என்ன பண்ணணும்னு மாற்றி யோசித்ததுனால இந்த ஒரு வெற்றி எனக்கு கிடச்சிருக்குது. ஸோ நீங்களும் உங்களுடைய துறையில் உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் மாற்றி யோசித்து நீங்களும் சக்ஸஸ் பண்ணணும். வெயிட் டு கோ.